உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நம்ம ஹாப்பி பர்த்டே வள்ளலார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய 200வது பிறந்த நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாம் வள்ளல் பெருமானுக்கு சொல்வதன் மூலமாக நாம் ஓரடி உயர்ந்து நிற்கிறோம். காரணம், நாம் வள்ளல் பெருமானை புரிந்து கொள்ள துவங்குகிறோம் என்பதனால். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்முடைய சித்தர்கள், 15 சித்தர்கள், அவர்களை தாண்டிய பல சித்தர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த சித்தர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த சித்திரம், அந்த ஃபோட்டோ அல்லது ஏதாவது ஒரு உருவம் நமக்கு கிடைக்கல. அதனால் வரைந்திருப்பது எல்லாமே அவரவர் கற்பனைப்படி தான். ஆனால் வள்ளலார் எப்படி இருந்தார் என்பதற்கான சொற்சித்திரங்கள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. காரணம், அவர் 200 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தவர். இவரை பற்றிய, நம்முடைய வள்ளல் பெருமானை பற்றிய கருத்துக்களை எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் என்பதனால் அவர், வள்ளல் பெருமான் என்பவர் எப்படிப்பட்ட உருவத்தோடு இருந்தார், நம்மை போன்ற உருவம்தான், ஆனால் நம்மை விட சாதனைகளை பல செய்திருக்கிறார். நம்மை போன்றுதான் உண்டிருக்கிறார், ஆனால் நம்மை விட மிகச்சிறப்பான ஞானத்தை சமூகத்துக்கு அளித்திருக்கிறார். எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சொற்சித்திரத்தை கொடுத்திருப்பவர் யார் தெரியுமா, தொழுவோர் வேலாயுத முதலியார் என்பவர். அவர் யாருன்னா, நம்முடைய வள்ளலார், வள்ளல் பெருமானுடைய திருவருட்ப பாடல்களை 5 திருமுறைகள் வரைக்கும் தொகுத்ததில் அவரும் ஒருவர் என்பது மிக முக்கியம். அதை தாண்டி அப்போது சென்னை பிரசிடென்சி என்று சொல்வோம் இல்லையா, அந்த சென்னை மாநில கல்லூரி, அப்போது ராஜதானி கல்லூரி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, அந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இவர் பணிபுரிந்திருக்கிறார். அதனால் திருவருட்பா என்கின்ற அந்த நூலுக்கான முன்னுரையில் நம்முடைய வேலாயுத முதலியார் இந்த சொற்சித்திரத்தை கொடுக்கிறார். வள்ளலார் எப்படி இருந்திருக்காருனா, மிக சாதாரண உருவம், மெலிந்த தேகம், ஆனால் முகத்தில் கண்கள் மட்டும் ஒரு சூரியனை போல் சந்திரனை போல் ஒளி வீசி கொண்டிருக்குமா. அப்புறம் அவர் அணிந்திருந்த ஆடை இருக்குல்ல, லாங் கிளாத் பீஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது ரொம்ப முரடான அந்த ஆடை, லாங் கிளாத்துன்னு அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த ஆடையில் 2 லாங் கிளாத், ஒன்று வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு, ஒன்று தலையில் முக்காடு போடுவதை போல் போட்டுக்கொள்வது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. தலையில் முக்காடு போட்டுட்டு முழங்கால் வரைக்கும் அதை சுற்றி பாராம், அப்படியாக ஒரு உடையோடு இருந்திருக்கிறார். அப்புறம் ஆற்காடு ஜோடு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த செருப்பை போட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்புறம் ஒரு காலத்தில் அவர் மீசை வைத்திருப்பதாகவும் நம்முடைய வேலாயுத முதலியார் சொல்கிறார். நிறைவு காலத்தில் முடியை மிக நீளமாக வளர்த்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர அவரோட உணவு பழக்கம் எப்படி, நம்ம எப்போவுமே ஹீரோ அல்லது நமக்கு பிடிச்சவங்களை யோசித்தா அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம முதல்ல கேட்போம்ல, அந்த மாதிரி நம்முடைய வள்ளலார் என்ன சாப்பிட்டு இருக்கிறார் தெரியுமா. முதல்ல அவர் ஒரு நாளுக்கு 2 வேளை உணவு என்று இருந்திருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் 3 நாளுக்கு 1 தடவை உணவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அரை வேளை உணவு, அதாவது அரை வயிற்று உணவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அரை வயிற்று உணவு 3 நாளுக்கு 1 தடவை அப்படின்னு. அப்புறம் அந்த அரை வயிற்று உணவும் நின்று போய் என்ன சாப்பிட்ருக்காரு தெரியுமா, வெந்நீரில் சர்க்கரை, பனஞ்சர்க்கரை சேர்த்து அதை மட்டுமே ஆகாரமாக உண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் வெந்நீரைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இரவில் தூதுவளை, அப்புறம் கையாந்தகரை அப்படின்னு ஒரு கீரை. கையாந்தகரை அப்படின்னா என்னது, அது புதுசாக இருக்கு அப்படின்னு தோணுதா, அது வேற ஒன்றும் இல்லை, கரிசலாங்கண்ணி கீரைன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இந்த 2 கீரைகளை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வதாக நம்முடைய வேலாயுத முதலியார் சொல்லியிருக்கார். அப்புறம் அவருடைய உடல் எப்போதுமே, அவருடைய தேகம் மிக சிறிய தேகம்தான், ஒரு இயல்பான உருவம், மெலிந்த உருவம், அந்த தேகம் எப்போதுமே அனல் அடிக்குமா, பக்கத்துலேயே யாரும் போயிட முடியாதுங்கிற அளவுக்கு அனல் அடித்து கொண்டிருக்கும். அவர் மழையில் இறங்கி நடந்தால் கூட அவர் நனைய மாட்டார், ஏன்னா அவரோட உடலின் அனல் அப்படிப்பட்ட ஆக்ரோஷம் உடையது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒளி ஊடுருவக்கூடிய உடலுக்கு சொந்தக்காரராம் அப்படின்னா என்ன தெரியுமா ஆயிருக்கு,
ஒரு 8 முறை நம்முடைய வள்ளல் பெருமானை புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போதான் அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபிங்கிறது இந்தியாவுக்கு அறிமுகமானதுனால சிலர் ஆர்வமாக சில அன்பர்கள் அவரை புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஒளி ஊடுருவக்கூடிய உடல் தேகம் உள்ளவர் என்பதனால் அவரை புகைப்படத்தில் எடுக்க முடியாமல் அவர் அணிந்திருந்த அந்த வெள்ளை உடை மட்டுமே அதில் பதிவாகியிருப்பதாக நம்முடைய வேலாயுத முதலியார் சொல்கிறார். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், அதிர்ந்து பேசவே மாட்டாராம். நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, நம்ம இப்போ எல்லாருமே தாட் போட்டுன்னு ஆக்ரோஷமாக பேசுவதைத்தான் நம்முடைய வாழ்க்கையின் மிக இயல்பாக செய்து கொண்டிருக்கிறோம். சத்தமாக கேட்பது, சத்தமாக பேசுவது, சத்தமாக சத்தமாகன்னு நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் மிக 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 மென்மையாக பேசியிருக்கிறார். பூ விழும் சத்தம் கூட அவருக்கு இடியாக கேட்டிருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி அரற்றல் சப்தம், அவரோட முகத்தில் ஒரு விசனக்குறி எப்போவுமே இருக்குமா, விசனக்குறின்னா கவலைக்குறின்னு அர்த்தம். அது எதனால் அப்படின்னா அந்த அரற்றல் சப்தம் அவருக்கு அந்த விசனக்குறியை எப்போதுமே கொடுத்துருக்கு. எதனோட அரற்றல் சப்தம் தெரியுமா, பறவைகள் எங்கேயாவது கூட்டமாக கத்தினா அவருக்கு பயந்துருவாராம், அந்த அச்சம் உணர்வு அவருக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. இரவில் ஆந்தைகள் கத்தினால் பயப்பட்டிருக்காரு, பகலில் காக்கைகள் கரைந்தால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கரைந்தால் பயப்பட்டிருக்காரு, அது மாதிரி விலங்குகள் சேர்ந்து கத்தினால் பயப்பட்டிருக்காரு, மனிதர்கள் சப்தமாக பேசினால் பயப்பட்டிருக்காரு. இப்படியாக சப்தங்களுக்கு பயந்திருக்கிறாருன்னா சாதாரண நம்ம பயப்படுற மாதிரியான அச்சம் அப்படி இல்லை, அது அது ஒரு ஞான அச்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஞான அச்சம்னா, இவர்களுடைய அரற்றல், இவர்களுடைய அலறலுக்கு பின்னால் என்ன வலி இருக்கிறதோ, என்ன வேதனை இருக்கிறதோ, அதை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன் என்கின்ற விசனக்குறி அவரோட அதிகமாக இருந்திருக்கு. அதை தாண்டி யாராவது கையேந்தி ஐயோ அம்மா அப்பா பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டா துடிச்சு போயிடுவாராம், உயிர் துடிச்சு போயிருக்கார். அதனால்தான் அவரால் பசிப்பினை தீர்க்கின்ற அந்த அணையா அடுப்பை உருவாக்க முடிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கவலையும் தன்னுடைய கவலையாக ஏற்று எல்லோருடைய வலியையும் தன்னுடைய வலியாக ஏற்ற வள்ளல் பெருமான் அதனால்தான் பின்னாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜீவகாருண்யம். இதை தாண்டி வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன் என்று சொன்னார் அல்லவா, யோசித்து பாருங்கள். எந்த சித்தரும் சொல்லாத அளவுக்கு பயிர்கள் வாடியிருந்தால் கூட உயிர்கள் வாடியதை போலவே வாடிய ஒரு சித்தர் யார் என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் மட்டும்தான். எனவே இன்றைய தினம் மிக பொருத்தமாக நாம் வள்ளலாரை பேசிக்கொண்டிருக்கிறோம், வள்ளல் பெருமானை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு வாய்த்திருக்கின்ற பேறு என்கின்ற அந்த அளவில் இன்றைக்கு நம்முடைய வள்ளல் பெருமானின் பாடலை பார்க்கலாம். இந்த பாடலில் சில வார்த்தைகள் திரும்ப 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 வரும், அது நம்முடைய வள்ளல் பெருமான் பயன்படுத்திய ஒரு உத்தி என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்கிறார், சில வார்த்தைகளை எதை சொல்ல வேண்டுமோ அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது கேட்பவர் மனதில், பார்ப்பவர் மனதில், அதை உணர்பவர் மனதில் போய் நெருக்கமாக அமர்ந்து கொள்ளும். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர், மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்று தன்னுடைய இறப்பில்லா நிலையை, மரணமில்லா பெருவாழ்வை சொல்லிக் கொடுத்தார் அல்லவா அந்த வள்ளல் பெருமான். இன்றைக்கு சொல்கிறார் இந்த பாடலில், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறேன் என்று. அதுவும் தன்னுடைய ஞான திருஷ்டியால், ஞான கண்ணால், ஞான விளக்கத்தால் முன்பே பாடிய பாடல் என்னும்போது இந்த பேரிரக்கம், உயிர்பேரிரக்கம், காருண்யம், ஜீவகாருண்யம், சமரசம், சன்மார்க்கம் இவற்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறார் என்பதை அவருடைய பிறந்த நாளில், அவருடைய தனிப்பெரும் கருணை தினமான இன்றைக்கு நாம் உணர்வதில் நிச்சயமாக மகிழ்ச்சி கொள்ளலாம், பூரிப்பு கொள்ளலாம். இந்த பாடல் அவர் எப்படி தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்து கொள்கிறார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலின் மூலமாக நாமும் நம் மனதுக்குள் அருள் விளக்கை ஏற்றிக்கொள்ளலாம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.